நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான், மேக்கப் ரிலேட்டட். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க பெஸ்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் கிட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான், அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுமோ எல்லாமே இதில் இருக்கும். மேக்கப் பேஸ், ப்ரைமர், ஃபவுண்டேஷன்ஸ், கன்சீலர், காம்பாக்ட் பவுடர், ப்ளஷ் எல்லாமே இருக்கும் இதில். அண்ட் இந்த கிட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சே நான் வந்து மேக்கப்புக்கும் வந்து க்ரியேட் பண்ணி காமிப்பேன் உங்களுக்கு. இந்த கிட்டில் இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8,000, 5,000 இருக்கும் ஐஷேடோ மட்டும். ஸோ அதெல்லாம் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா நானும் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த கிட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இப்போ மேக்கப் லுக் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து டர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப மைல்டு ஜென்டிலான கிளென்சர், எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இதுவே ஆக்சுவலாக ஒரு மேக்கப் பேஸ் மாதிரி இருக்கும் எனக்கு. இதுக்கப்புறம் நான் மேக்கப் போட்டேன்னா ஸ்கின்ல ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக வரும் மேக்கப். ஸோ அதனால தான் நான் இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரெகுலர் மாய்ஸ்சரைசர் தான் இது. நீங்கள் மேக்கப் போடாதவங்களாக இருந்தால் கூட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண மாய்ஸ்சரைசர் தான், எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்கும் நல்லா சூட் ஆகும். ஃபவுண்டேஷனுக்கு வந்து மிலானி பர்ஃபெக்ட் கன்சீல் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 04 என்னோட ஷேட், மீடியம் பேஜ். இதே மாதிரி மெபிலின் சூப்பர் ஸ்டேவும் இருக்குது, ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் மிலானியோட ஃபவுண்டேஷன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. இது வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ் கொடுக்கும். நான் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவேன், ஏதான் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் தான் இது யூஸ் பண்ணுவேன் தவிர எவ்ரிடே பேசிஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். ஒரு மீடியம் கவரேஜ் தரும் நம்மளுக்கு. பிளெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகும், நல்லா ஸ்கின்ல அப்படியே அப்படி ஸ்கின் மாதிரியே தெரியும் அது. இந்த ஃபவுண்டேஷனோட ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும், நல்லா வந்து க்ளோயிங்காக இருக்க மாதிரி இருக்கும். என்னோடய ஸ்கின் டைப் வந்து கொஞ்சம் ட்ரை டு நார்மல் சைடில் இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு எந்த ஃபவுண்டேஷனுமே வந்து அப்படியே ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ஆனால் எல்லாமே மேட் ஃபினிஷில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் தான் வந்து கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் கன்சீலருக்கு நான் வந்து இந்த மெபிலினோட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் வந்து மீடியம். இது வந்து என்னோடய ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு அன்இவனாக இருந்துச்சுன்னா ஃபேஸில் அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி கூட இது ஈவன் அவுட் பண்ணிக்கலாம், இல்லைனா என்ன மாதிரி ப்ரைட்னிங் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சீலர் மட்டும் நான் ரீசெண்டாக வந்து வாங்கினது தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பர்ஃபார்மன்ஸ், அதனால தான் இந்த கிட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் காம்பேக்ட் நான் வந்து சுகரோட காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாதி கூட இல்லை இதில், நல்லாயிருக்கும் இந்த காம்பேக்ட் பவுடர், சூப்பராக செட் பண்ணிவிடும் மேக்கப்லாம். ஸோ நான் எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கணும் அங்கே கொஞ்சம் ஈரமாக இருக்கும்ல, ஸோ அங்கே நான் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணுறதுனால என்னோடய மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் யூஸ்வலாக செட்டிங் ஸ்ப்ரேலாம் அப்ளை பண்ணிட்டு போக மாட்டேன். இதுவே எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ நான் இதோட விட்டுருவேன். அண்ட் உங்களோட ஃபேஸில் மேக்கப் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து போகுதுன்னா நீங்கள் வந்து செட்டிங் ஸ்ப்ரேவும் அப்ளை பண்ணுங்கள், ப்ரைமரும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், அப்போ வந்து மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ளஷ்க்கு நான் வந்து இந்த சுகரோட ப்ளஷ் எடுத்திருக்கேன், இந்த ஷேட் 04. இதோட ப்ளஷ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்க கலர் தான் இது. இந்த ப்ளஷ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இது பிடிக்கும். அண்ட் இந்த மேக்கப் லுக்குக்கு நான் வந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேவோ இல்லைனா ப்ரைமரோ மேக்கப் பேஸோ எதுவுமே அப்ளை பண்ணல, ஏன்னா இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு தேவைப்படாது. சப்போஸ் நான் எங்கேயாவது 6 hours மேலே மேக்கப் போடணும்னா அப்போ நான் வந்து அப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு நான் வந்து பாபி ப்ரௌனோட ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் கோல்டு கலரில் இருக்கும், ரொம்பவே சட்டிலான ஒரு ஷைன் தரும் ஃபேஸ்க்கு. ஷைன் இருக்க மாதிரியே இருக்காது, ஆனால் லைட் படும்போது அந்த ஷைன் நல்லா தெரியும். இந்த ஹைலைட்டர் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஹைலைட்டர். நெக்ஸ்ட் ஐஷேடோ பேலெட்டுக்கு நான் வந்து இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட சோஃபெக்ஸ் பேலெட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்க இந்த பிளாக் ஷேட் வச்சு என்னோடய ஐப்ரோஸை நான் வந்து நல்லா ஃபில்இன் பண்ணுவேன். ஸோ எங்கெல்லாம் என்னோடய ஐப்ரோஸில் ஸ்பேஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து இதை வச்சு ஃபில் பண்ணுறேன். இந்த ஐஷேடோ பேலட் தான் நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேலட் தான், ஏன்னா இதில் வந்து நியூட்ரல் கலர்ஸும் இருக்குது, அதோட வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க கலர்ஸும் இருக்குது இதில். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் நான் வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்க போகிறேன். யூஸ்வலாக இந்த ஸ்டெப் வந்து லாஸ்ட்டில் தான் பண்ணுவாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ப்ளெண்டட் லுக் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நான் இதை ஃபஸ்ட்டே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் அது நல்லா ப்ளெண்டடாக இருக்கணும் பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து அதோட கொஞ்சம் டார்க்கர் ஷேடு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது நான் வந்து முன்னாடியே அப்ளை பண்ண ஷேடோட கொஞ்சம் கீழே நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ பார்க்கும்போது நல்லா ப்ளெண்டடாக இருக்க மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் நான் லாஸ்ட் ஷேடோட கொஞ்சம் டார்க்கர் ஷேடு எடுத்து அதுக்கு கீழே நான் வந்து ப்ளெண்ட் பண்ண போகிறேன்.
நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு சில்வர் ஷேட், ஒயிட் ப்ளஸ் சில்வர் கலரில் இருக்குது. இது என்னோட ஐலிட்டோட ஸ்டார்டிங்கில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன், ஃபுல்லாக இல்லை ஸ்டார்டிங்கில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் வீல மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். இந்த கலர்ஸ் நான் சூஸ் பண்ண ரீசன் வந்து என்னோடய அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அவுட்ஃபிட், அதில் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஐ லுக் வந்து பண்ணுறேன். ஸோ உங்களோட அவுட்ஃபிட்க்கு ஏற்ற கலர் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஷேட் எடுத்து மறுபடியும் நான் வந்து எல்லாமே ஈவன் அவுட் பண்ணுவேன், எல்லாமே பிளெண்ட் பண்ணுவேன் இன்னொரு வாட்டி. நான் அதே ஷேட் எடுத்து என் லோ லாஸ்ட் லைன் கிட்டையும் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். என் ஐலைனருக்கு நான் வந்து லாக்மியோட இன்ஸ்டா ஐலைனர் இருக்குல்ல அது யூஸ் பண்ணுறேன். என் மஸ்காராக்கு நான் வந்து பாபி ப்ரௌனோட மஸ்காரா வந்து எடுத்திருக்கேன். இந்த மஸ்காரா நல்லா லென்த்தும் கொடுக்கும், நல்லா வால்யூமும் கொடுக்கும். ஸோ அதனால் இது எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் யூஸ்வலாக ஃபால்ஸ் லேஷஸ்லாம் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு மஸ்காரா கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால நான் இதை அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் நான் வந்து லோரியல் பாரிஸோட சிக்னேச்சர் ரேஞ்சில் இருக்க லிப்ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஷேடு வந்து 114 அண்ட் 129, அந்த ரெண்டு ஷேடு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஐ மேக்கப் லுக் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சட்டலாக தானே இருக்குது. ஸோ அதனால் லிப்ஸ்டிக் நான் வந்து கொஞ்சம் ப்ரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த லிப்ஸ்டிக் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ நம்ம வந்து மாஸ்க்லாம் போட்டோம்னா அதில் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆகாது, அண்ட் ரொம்பவே லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். மேக்கப் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இயரிங்ஸ் வந்து நான் வேர் பண்ணுறேன். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட என்ன இருக்கோ அது மாதிரி நான் வந்து வேர் பண்ணுறேன். இதுலேயும் வந்து பேர்ல் இருக்குது, என் ட்ரெஸ்லேயும் வந்து பேர்ல் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சோக்கர் செட், எனக்கு சோக்கர் செட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் எனக்கு வந்து செட் ஆச்சுனாலும் இதோட நான் இது பேர் பண்ணியிருக்கேன். என்னோடய அவுட்ஃபிட் வந்து மீஷோ ஹாலில் நான் காமிச்சிருப்பேன்ல அந்த அவுட்ஃபிட் தான் இது. ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காதுக்கு கீழேயும் நான் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு அங்கே நான் கிளிப் பண்ணுறேன். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஹேர் விட்ட மாதிரியும் இருக்காது, போனிடெயில் போட்ட மாதிரியும் இருக்காது. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இதை நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த சைடில் பண்ணாமல் நெக்ஸ்ட் அந்த சைட்லேயும் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி கிளிப் பண்ணிடுறேன். இந்த ஹேர் ஸ்டைல் ஏன் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இயரிங் எந்த வந்து லாங்காக இருக்குல்ல. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டிங்கன்னா இயரிங் நல்லா தெரியும். நான் ஃப்ரீ ஹேர் விட்டால் இயரிங் தெரியவே தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கிளிப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன்ஸ் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃப்ரண்டில் லைட்டாக வந்து ஹேர்லாம் ரிலீஸ் பண்ணி விடுறேன், கொஞ்சம் நல்லா செட் ஆகும் ஃபேஸ். அண்ட் அவ்வளோதான். அண்ட் இதே லுக் வந்து நீங்கள் சாரீக்கு கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். உங்கள் அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் மட்டும் மாற்றிக்கோங்க, ஐ ஷேடோ கலர்ஸ் அவ்வளோதான். இந்த ஐ லுக் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க மாதிரி ஐ லுக் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து கண்ணை மூடி திறந்தோம், நல்லா நம்ம நிறைய ஒர்க் பண்ணதெல்லாம் தெரியும். ஸோ அதனால தான் எனக்கு இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக பிந்தி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து என்னோடய தீபாவளி அவுட்ஃபிட் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே காமிச்சிடலாம் நான் காமிக்கிறேன். இது வந்து அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுது. மெட்டீரியல் குவாலிட்டி நான் செக் பண்ணும்போது நல்லா இருந்தது, ஸ்டிச்சிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் இருக்குது நேரில். ஸோ அந்த விதத்தில் சூப்பர். இது என்னோடய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆல்டர் பண்ண போகிறேன். என்னோடய சைஸ் வந்து எஸ். அண்ட் தீபாவளி நைட் பார்ட்டி நடந்துச்சுன்னா சப்போஸ் அப்போ நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து வேர் பண்ணுவேன். ஸோ இது எப்படி வரும்னா டாப்பு பாட்டம் அதுக்கப்புறம் ஒரு கோட் மாதிரி வரும். இதுவும் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் நான் கீழே கொடுத்துட்றேன். என் அவ்வளோ தான் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அடுத்த வீடியோ இஸ் அக்ஷர் சிங். பை பை. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பை.